நீ மருத்துவம் படிக்க முடியுமா? ஒடுக்கப்பட்டவன், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் மருத்துவம் படிக்க முடியுமா? படிக்க முடியுமா? அந்த உரிமை இருக்கா உனக்கு? உரிமை இருக்கா? படிக்க முடியாது. அவன் வச்சிருக்க அமைப்பு முறையை பாரு. இந்த நீட்ல எழுதி நான் தேர்ச்சி பெற்று வந்தால் நான் கேட்கறத நல்லா உள்வாங்கிக்கணும் ஒவ்வொரு தம்பியும். நாளைக்கு நீ ஒன்னே கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியணும். நான் நீட்டில் தேர்ச்சி பெற்று வந்தால் பாடத்தை நடத்த போகிற பேராசிரியர் பெருமக்கள் யார் என்றால் அதே பழைய மருத்துவர்கள் தான். நான் படிக்க போகிற பாடத்திட்டம் என்ன? அதே பழைய பாட முறை தான். அப்படிங்கும்போது என்ன தரமான மருத்துவர் எப்படி உருவாவான்? இந்தியாவில் தரமான மருத்துவர்களை உருவாக்கி தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்ங்கிற தனியார் நிறுவனத்துக்கு ஏன் ஒப்பந்தம் கொடுத்த? ஒரு தேர்வை கூட நடத்த முடியல. தேர்வு கூட உன்னால் நடத்த முடியல இல்ல? அது அமெரிக்காவுக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கு எதற்காக ஒப்பந்தம் கொடுத்த? இந்திய நாட்டில் தரமான மருத்துவர்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று அவன் எங்கூர் மாரியாத்தா கோயில வேண்டிட்டானா? எதுக்கு அவனுக்கு ஒப்பந்தம் கொடுத்த? எத்தனை கேள்வி இருக்கு பாரு. 1200 1199 மதிப்பெண் வாங்குகிற நான் தகுதியான மாணவன் இல்லை. ஆனால் அதே 12வது வகுப்புல பிளஸ் டூல 800 மார்க் வாங்கி பார்டர்ல பாஸ் பண்றான்ல, அந்த கட்டத்தில் கடைசி கட்டத்தில் அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றான் தகுதியான மாணவன். இது எப்படி? இது எந்த மாதிரி தரமான மருத்துவர்கள் உருவாக்கும்? எங்கள் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிற கனவையே நீ தீ வச்சு கொளுத்திட்ட, நாசம் பண்ணிட்ட. இப்ப இந்த மகன் முதலமைச்சர் ஆயிட்டேன், நீட்டு அங்கிட்டு கொண்டு நீட்டுன்ட்டு போயிடுவேன். போயா அதுல வேற எங்கேயாவது பண்ணுவேன். கல்லூரி என்னது, காசு என்னது, படிப்பு என் பிள்ளைகளுக்கு. சரி பிளஸ் டூல மதிப்பெண் மதிப்பு இல்லை, பிளஸ் ஒன் பிளஸ் டூ தூக்கிடு, நேரடியா நீட்டு கோச்சிங் போயிரு. சரியா? அப்புறம் சரி எல்லாத்துக்கும் தேர்வு எழுது சொல்றீல. மருத்துவம் படிக்கணுமா தேர்வு எழுது, நீதிபதி ஆகணுமா தேர்வு எழுது, ஐஏஎஸ் ஆகணுமா தேர்வு எழுது, ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியமா தேர்வு எழுது, வேற என்ன ஆகணும், எல்லாம் கலெக்டர் ஆகணுமா தேர்வு எழுது, எல்லாத்துக்கும் தேர்வு எழுதுறாங்கல்ல, எழுதுறாங்கல்ல. நாட்டை ஆள்ற பிரதமர் முதல்வரும் எழுதின தேர்வு என்ன? என்ன தேர்வு இருக்கு? என்ன தேர்வு இருக்கு? உலக அரசியல், அறிவியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வா இயற்பியல், வேதியியல் எல்லாம் படிப்போம், உயிரியல் எல்லாம் படிப்போம், இயற்கை பற்றி, சூழிகளை பற்றி எல்லாம் படிப்போம். ஒரு சிலபஸ் ஒரு பாடத்திட்டம். சீமான் வென்று வந்துட்டாங்க எம்எல்ஏ, அவங்க கட்சியில் நிறைய பேர் வென்று வந்துட்டாங்க. பரிச்சடா இந்த பாடத்தை படித்து பரிச்ச அதிக மதிப்பெண் எவன் பெறானோ அவன் முதலமைச்சர், அதிக மதிப்பெண் யார் வர்றாரோ அவர் பிரதமர். நீ ஒன்னு எழுத மாட்ட, எங்களை உட்காந்துக்கிட்டு நீட் எழுது, அப்புறம் எக்ஸிட் எழுது, அப்புறம் அதை எழுது. நீ என்ன கொடுமையா இருக்கு. அந்த அம்மா கேக்குது, மகுவா மைத்திரி கேக்குது, நாட்டு மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் அப்புறம் கேளுங்க, முதல்ல நீங்க எம்ஏ படிச்சங்கிறீங்களா அதுக்கு சான்றிதழ காட்டுங்க மோடிய. அது கேக்குது. அப்ப நம்ம ஆள் இந்த பாருங்க சார், சார் பிரைம் மினிஸ்டர் சார், உங்ககிட்ட தான் அந்த அம்மா பேசிட்டு இருக்கு. ஐயோ இல்ல, நமக்கு நேரம் சரியில்லையா, இல்ல அவங்களுக்கு நேரம் சரியில்லையா, என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. அதாவது ஒரு ரெண்டு பிரச்சனைனா ஏதாவது சொல்லி அழலாம், ஐயா இது பிரச்சனையா, இது பண்ண எல்லாமே பிரச்சனைனா என்ன பண்றது? என்னை கேக்குறாங்க, சீமான் எது கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறீங்களேன்னு. நாங்க எதிர்க்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா நாங்க என்ன செய்யறது? என்ன செஞ்சா எதிர்க்காம இருப்பிய? பதவி விலக சொல்லுங்க, நான் எதிர்த்தனா கேளுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. பாருங்க, ஒரு தேசிய இனம் வந்து இவ்வளவு பெரிய இனம், காவிரியில எனக்கு நதிநீர் உரிமை, அந்த உரிமை இருக்குதா இல்லையாங்கிற கேள்வியே வருது பாருங்க. இப்ப நீங்க கொஞ்ச நாளா மறந்துடுவ காவிரி, காவிரி ஏதோ வயசான பொம்பளை பொருட்கடா அது பேர் போலருக்கும் போயிருவேன். கச்சத்தீவெல்லாம் மறந்துட்டான், கச்சத்தீவை என்ன பேசுறான் சீமான்? இப்போது கச்சத்தீவு காவிரி எல்லாம் பேசுகிறாரே, அது இந்த தேர்தலில் பிரதிபலிக்குமா? அது ஓட்டாக மாறுமா? அது ஏதாவது தேர்தலில் அது ஒரு பிரச்சனையா மாறுமா? பிரச்சனையா மாறுது இல்ல, நான் பிரச்சனையா உருவாக்குவேன். அது தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லை, நான் தாக்கத்தை ஏற்படுத்துவேன் நான்
அதனால என்ன என்ன நடக்குது, என்ன இழப்பு எல்லாம் நான் காட்டுவேன், எடுத்து காட்டுவேன். உனக்கு இலவசமா நாலு குவாட்டர் தரேன். சரியாயோ அவர் அது பெருந்தலைவர் காமராஜர் இப்படி பேசிட்டே இருந்துக்கிறாரு. ஒருத்தர் கூட கூட பேசிட்டு வந்திருக்கான் இந்த கூட்டத்தில் இருந்து. ஏ உட்கார அப்படின்னு சும்மா விடுந்தேன். அவனா பேசுறேன், உள்ள இருக்க கருணாநிதி பேசுறாருங்கிறேன். இப்ப ஐயா உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. இவ்வளவு நேரம் என்ன பண்றேன்னு பேசிட்டு இருக்கேன், வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு. நீங்க முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. வந்த உடனே உன்ன மாதிரி கேள்வி கேட்கிறால முதல்ல கொலை பண்ணுவேன்றாரு, தூக்குல போடுவேன்றாரு. இவ்வளவு தூரம் கத்திக்கிட்டு ஒருத்தர் வந்து ஏதோ ஒண்ணு அவருக்கு பிரச்சனை. தமிழ் தேசிய மக்கள், தமிழின மக்கள் ஒன்றுபடும் போதுதான் அவர்களுக்கு அரசியல் வலிமை வரும். அரசியல் வலிமை வரும்போதான் அதிகார வலிமை வரும். அதிகார வலிமை வந்தால்தான் இந்த அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்படும், இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இல்லைன்னா தினம் நம்ம புலம்பிக்கிட்டு தண்ணி வரல, ரேஷன்ல அரிசி வரல, அப்ப மண்ணெண்ணெய் இல்லை, அப்புறம் அரிசி விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, டீசல் விலை ஏறி போச்சு, இதே பேசிட்டு தெரிய வேண்டியதா நீ. இப்பதான் அச்சடிப்பாங்க, கொண்டு வந்து தருவாங்க. இப்ப தரலைன்னா என்ன, தேர்தல் வரும்போது தந்துருவாங்க, வாங்க. அந்த மாதிரி அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை உடன் பிறந்தார்கள், ஒரு ரெண்டு சிக்கல்கள் இல்லை நம்மளை சுற்றி, எல்லா உரிமையும் இழந்து நிற்கிறோம். பெரும் பகை என்பது சரி செய்ய முடியக்கூடிய பகையத்தான் நான் சொல்றேன். இப்ப